கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் இயேசுவின் மலை பிரசங்கத்தில் நாம் 7வது அதிகாரத்திலிருந்து கனி கொடுங்கள் என்கிற தலைப்புக்கு கீழாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் மத்தேயு 7வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் கனி கொடுங்கள் என்கிற தலைப்புக்கு கீழாக அவர் சொல்லி வருகிற பல காரியங்களை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் ஒரு 4 பகுதிகள் இருக்கின்றன. நாம் மற்றவர்களுக்கு எதை, மற்றவர்கள் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ அவற்றையே மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். பிறர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். 2வதாக, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். இந்த தலைப்புக்கு கீழாக நாம் போன வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். இந்த வாரத்திலும் தொடர்ந்து அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறதை குறித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. 3வதாக, நாம் வெளிப்புறமாக கண்களினாலே பார்க்கிற வேஷத்தினாலே வேடத்தினாலே அல்ல, கனிகளினாலே ஒவ்வொருவரையும் நாம் அறிவோம். எனவே நாம் என்ன கனி கொடுக்கிறோமோ அதுதான் நாம் என்று சொல்லி கற்றுக்கொள்ளும்படிக்காக 3வது பகுதியையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்வாராக. கடைசியாக, கனி கொடுக்காவிட்டால் தேவன் உங்களை அறியேன் என்று சொல்லி நிச்சயமாய் ஒரு நாள் சொல்லுவார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த 4 பகுதியையும் நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு தொடர்ந்து இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் என்கிற தலைப்புக்கு கீழாய் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் போன வாரத்திலே நாம் வாசித்தோம் மத்தேயு 7வது அதிகாரம் 13-14 வசனங்களிலே, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அருமையான பிள்ளைகளே, கேட்டுக்கு போகிற, நரகத்துக்கு போகிற பாதை மிக, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் உலகத்திலே அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறபடினாலே அது வழியாய் போவதற்கு விருப்பம் இல்லாமல் அதை கண்டுபிடிக்க கூட முடியாதபடிக்கு போகிறவர்கள் அநேகர். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஹல்லேலூயா. நாம் இந்த வேத வசனத்தில் இந்த இடுக்கமான வாசலை நாம் கண்டுபிடிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அருமையான பிள்ளைகளே, இடுக்கமான வாசலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எது இடுக்கமான வாசல்? அநேக நேரங்களிலே நாம் இந்த உலகத்தில் படுகிற பாடுகள் எல்லாம் என் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாய் நெருக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லிவிடுவோம். ஹல்லேலூயா. ஆனால் அதை, அந்த அர்த்தம் அல்ல. நாம் இடுக்கமான வாசல் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் என்று சொல்லி சொல்லுவது என்ன? ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே அநேக உதாரணங்களை பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நடக்கிறவர்கள் எல்லாரும் அவர்கள் இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அனுதினமும் அவருடைய வாழ்க்கையிலே போகிற பாதையிலே விசுவாசத்தினால் வாழ்கிறவர்கள் இடுக்கமான வழிகளை தெரிந்து கொள்கிறார்கள். நாம் வேதத்திலே காயின் ஆபேலை குறித்து 1வது வாசிக்கிறோம். அவருடைய தகப்பனாகிய ஆதாம் ஏவாள் பெற்றோர்களை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தேவன் சொன்ன அந்த பழத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னதை பிசாசானவன் சொன்ன பொழுது அவர்கள் அதை தெரிந்து கொண்டு அதை புசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காயின் ஆபேல் காரியத்திலே நாம் பார்க்கும் பொழுது காயினுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரித்தார் என்று எல்லாம் சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது காயினுடைய முகநாடி வேறுபட்டது, அவனுடைய முகநாடி வேறுபட்டது, எரிச்சல் உண்டாயிற்று. கர்த்தர் காயினை நோக்கி பேசினார். காயினிடத்தில் சொல்லுகிறார், நீ உன் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 6-7 வசனத்தில், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி அவனிடத்தில் எச்சரிக்கிறார். நீ நன்மை செய்கிற வழியிலே போ. ஹல்லேலூயா. தீமை செய்ய போகாதே,
இப்பொழுது அந்த காயின் அவன் இப்பொழுது தன்னுடைய எரிச்சலை நிமித்தம் அவன் தீமை செய்கிற வழியை அவன் தெரிந்து கொள்கிறான். ஆனால் அது அல்ல, இந்த ஆபேலை குறித்து நாம் பார்ப்போமானால் தன்னுடைய அண்ணன் ஒருவேளை கோபமாய் இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு தெரிந்திருக்கும், அவன் எரிச்சலாக இருக்கிறான் என்று சொல்லி தெரிந்திருக்கும். ஆனாலும் ஆபேல் காயின் தன்னை கூப்பிடும் பொழுது, தன்னுடைய அண்ணன் ஆகிய காயின் தன்னை கூப்பிடும் பொழுது அவன் தோட்டத்திற்கு போகிறான், அவனிடத்தில் பேசினான், காயின் பேசினான். பேசின பொழுது அவன் கூப்பிட்டபடியினாலே அவன் போகிறான். எங்கே போகிறான்? அவன் தன்னுடைய அண்ணன் தன்மேல் கோபமாக இருக்கிறான் என்று சொல்லி அறிந்தும் தெரிந்தும் அவன் அங்கே போகிறான். தன்னிடத்தில் ஆயுதம் இல்லை, தன்னுடைய அண்ணனிடத்தில் ஆயுதம் இருக்கிறது. அவன் தன்மேல் கோப அவன் ஆயுதத்தை வைத்து கல்லை எடுத்து அவன் கொன்று போடுகிறான் என்பதை எல்லாம் ஒருவேளை அவன் அறிந்திருந்தும் கூட போயிருக்கலாம். எப்படி இயேசு கிறிஸ்து ஆபேலோடு கூட ஒப்பிடப்படுகிற வேதவசனம் இருக்கிறதே, இயேசு கிறிஸ்து தெரிந்திருந்தும் தன்னை கொலை செய்வார்கள் என்று சொல்லி தெரிந்திருந்தும் எருசலேமுக்கு போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்படி இருக்க, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் உன்னோடு 2 மைல் தூரம் போ என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. இவன் தன்னுடைய அண்ணன் கூப்பிடுகிறதை அறிந்தும் அவனுடைய வஞ்சகத்தை ஒருவேளை உணர்ந்திருந்தும் அவன் அங்கே போயிருக்கக்கூடும். ஹல்லேலூயா. நாம் நன்றாய் உணர்ந்து கொள்வோம், விசுவாசத்தினாலே நாம் நடக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நாம் நடக்கிறோம். நாம் வெறுக்கிறவர்கள் அல்ல, நம்மை பகைக்கிறவர்களை வெறுத்து விடுகிறவர்கள் அல்ல, நாம் பகைக்கிறார்கள் என்று சொல்லி தெரிந்து சண்டை போடுகிறவர்கள் அல்ல, அவர்களை நாம் வெறுத்து விடுகிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாம் இடுக்கமான வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இடுக்கமான வழி. ஹல்லேலூயா. இன்று வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது முதல் உலகத்திலே விசுவாசி என்று சொல்லி பெயர் எழுதப்பட்டது அது ஆபேல். ஆபேல்தான் முதல் விசுவாசத்தினால் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மரித்த பின்பாகவும் அவன் பேசுகிறான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் அப்படியாய் ஆபேல் இடுக்கமான வழியை தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல நோவாவின் காலத்தில் அங்கே நோவா தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்கிறான். ஹல்லேலூயா. பூமி எல்லாம் அழிந்து போக போகிறது, பெரு வெள்ளம் வரப்போகிறது. மழை பெய்யாத காலத்தில் தேவன் மழையை கட்டளையிட்டு பூமியை முழுவதும் அழித்து போட போகிறார் என்று சொல்லி அவன் பிரசங்கம் பண்ணினான். ஹல்லேலூயா. அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒருவர் கூட அவன் பிரசங்கத்தை கேட்டு பிரசங்கம் பண்ணும் பொழுதே அவன் பேழையையும் கட்டி எழுப்பினான். தேவன் சொன்னது போல பேழையை உண்டாக்கினான். அவன் இடுக்கமான வழியிலே அந்த பேழைக்குள்ளாக போவதற்கு அவனும் அவனுடைய பிள்ளைகள் அவள் குடும்பத்தாராகிய 8 பேர் மாத்திரம் அதிலே பிரவேசித்தார்கள். அவனுடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் எல்லாரும் அலட்சியம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அங்கே நோவா ஜீவனோடு காக்கப்பட்டதை பார்க்கிறோம். அங்கே அநேகர் அந்த இடுக்கமான பாதையிலே அந்த பேழைக்குள்ளாக போவதற்கு ஒருவர் கூட விருப்பப்படாதபடியினாலே ஹல்லேலூயா அவள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 3:20 அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாளிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். 100 வருடமாக ஆண்டவர் காத்திருக்கிறார். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஒரு சின்ன பாதை, ஒரு சின்ன வழி. ஹல்லேலூயா. தேவன் உண்டாக்கிய வழி. தேவன் உண்டாக்கினா அங்க பேழைக்குள்ள போனாதான் தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்காதபடிக்கு தேவன் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார், அதனால் அப்படிதான் செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே முடிவு பண்ணுகிற ஹல்லேலூயா காரியமா இருக்கிறது. நோவாவுக்கு விரோதமாக நின்று கொண்டு எத்தனையோ பேர் அறிவியல் பூர்வமாகவும் தத்துவ பூர்வமாகவும் அநேக காரியங்களை பேசி குழப்பிக் கொண்டிருந்திருக்கிறார்.
இருக்கலாம். ஹல்லேலூயா. அநேக தத்துவங்களை பேசியிருக்கலாம். ஆ, இந்த மழை வருமா வராது, எங்கே பார்த்துருக்குறோம் மழையை அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாய் பேசியிருக்கலாம். அநேக தத்துவபூர்வமாய் ஓ இப்படி பேழைக்குள்ளாக செய்து சென்று அதற்குள்ளாக ஒளிந்தால்தான் தப்பிக்க முடியுமா, நாம் இங்கே இருந்து நம்முடைய திறமையினால் தப்பிக்க முடியாதா என்று சொல்லி எல்லாம் பேசியிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் சொன்ன அந்த இடுக்கமான பாதையை தெரிந்து கொள்வதே நம்முடைய ஒவ்வொரு நாள் வேலையாக நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு வேலையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் நாம் இடுக்கமான பாதையை கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு விசுவாசத்தினாலே புறப்பட்டு போகும்படிக்காக வைத்திருக்கிற பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் பாடுகள் படுகிறபடியினாலே நாம் இடுக்கமான வழியில் போகிறோம் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. பாடுகள் வழியிலே நாம் இடுக்கம் போகிறபடியினாலே இடுக்கமான வழி என்று சொல்லி அர்த்தம் அல்ல. அநேக பிள்ளைகள் நினைத்து கொள்வது உண்டு, இந்த உலகத்தில் அநேக பாடுகளுக்கு மத்தியிலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். அநேக கஷ்டங்கள், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் வேதனை 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 என்று சொல்லி அநேக வேதனைகளுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறேன். அப்படி வேதனைகளுக்குள்ளாக போவதெல்லாம் இடுக்கமான வழி அல்ல. ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் வாசிக்கிற 1 பேதுரு 2:19-20 வாசிக்கிறோம் பாருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரிவியாய் இருக்கும். பாருங்க, தேவன் மேல பற்றுதல் இருக்கணும். தேவன் மேல பற்றுதலாய் இருக்கிற ஒரு மனசாட்சி இருக்கணும். ஆண்டவர் மேல நான் பற்றுதலா இருக்கிற, அவர் மேல அன்பா இருக்கிற, அப்படி இருக்கிற நேரத்தில் தேவன் மேல் அன்பாக இருக்கிறதின் நிமித்தம், அவர் மேல் பற்றுதலாக இருக்கிறதின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அது பிரீதியாய் இருக்கும். அப்படி தேவன் மேல் அன்பு வைக்கிறபடியினாலே மற்றவர்கள் நம்மை அநியாயமாய் பாடுகளுக்கு உட்படுத்தும் பொழுது நாம் அதை பொறுமையாய் சகித்தால் அங்கே அது நமக்கு பிரீதியாய் இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபேலை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆபேல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்து அவன் பாடுபட்டான். ஹல்லேலூயா. அது இடுக்கமான பாதை. ஆனால் 20 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையாய் சகிப்பது அல்ல, நாம் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நன்மை செய்து பாடுபட்டால், குற்றம் செய்து பாடுபட்டால், நன்மை செய்து பாடுபட்டதற்கு அநேக உதாரணங்கள் உண்டு. ஆபேல், யோசேப்பு, இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குற்றம் செய்து பாடுபட்டவர்கள் ஆதாம், காயின், கெட்டகுமாரன் என்று சொல்லி பல உதாரணங்களை வேதத்தில் வாசிக்கலாம். நன்மை செய்து பாடுபடுவதே இடுக்கமான வழி. அருமையான பிள்ளைகளே, பாடு வரும் என்று சொல்லி தெரிந்தும் நான் நன்மை செய்வேன் என்று சொல்லி பிரவேசிக்கிற வழியே இடுக்கமான வழி. ஹல்லேலூயா. நான் குற்றம் செய்து தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லி போய் அங்கே குற்றம் செய்தபடியினாலே பாடுபடுகிற ஒரு சூழ்நிலை வருமானால் அது இடுக்கமான பாதை அல்ல, அது தண்டனையின் பாதை. ஹல்லேலூயா. இடுக்கமான நன்மை செய்தாலும் பாடு இருக்கிறது, குற்றம் செய்தாலும் பாடு இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்மை செய்து பாடுபடுவது அது இடுக்கமான பாதை. ஹல்லேலூயா. குற்றம் செய்து பாடுபடுவது அது இடுக்கமான பாதை அல்ல, அது தண்டனையின் பாதை, அதிலே சாபம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அப்படியாக அல்லாதபடிக்கு நன்மை செய்து பாடுபட்டால் நமக்கு ஜீவன் உண்டு, குற்றம் செய்து பாடுபட்டால் அது மரணம். ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், கேட்டுக்கு போகிற பாதை அகலமும் விசாலமுமாய் இருக்கிறது, குற்றம் செய்து அதில் போவார்கள், குற்றம் செய்தால் என்ன என்று சொல்லி கேட்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அந்த குற்றத்தினுடைய முடிவு மரணம். ஹல்லேலூயா. ஆனால் நன்மை செய்ய வேண்டும், கஷ்டம் வரும், பாடு வரும் என்று சொல்லி தெரிந்தாலும் நான் தேவ பக்தி உள்ளவனாய் நன்மை செய்து வாழ்கிறவனாய் இருப்பேனானால் அதற்கு பின்பாக ஜீவன் உண்டு. இயேசுவுக்கு தெரியும், சிலுவையில் பாடுபட்டா அதற்கு பின்பாக உயிர்த்தெழுதல் உண்டு. ஹல்லேலூயா.
ஆனால் கெட்ட குமாரன் தேவனை விட்டு விலகி தகப்பனை விட்டு விலகி போகும் பொழுது அங்கே ஜீவன் இருக்கும் நன்மை இருக்கும் என்று சொல்லி போனால் அங்கே தீமை இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நன்மை செய்து பாடுபடுவதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு சில இடுக்கமான பாதை என்றால் என்ன என்று சொல்லி கற்றுக்கொள்ளும்படிக்காக ஒரு சில இடுக்கமான வாசல் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க. இயேசு தான் நமக்கு இடுக்கமான வாசல். முதல் இயேசுவே இடுக்கமான வாசல். அநேக நேரங்களில் வேதத்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதில்லை. யோவான் 10:9 சொன்ன நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அருமையான பிள்ளைகளே, இங்கே தான் ரட்சிப்பு இருக்குதுங்க. இயேசு மட்டும்தான். நானே வாசல், நானும் வாசல் அல்ல, நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் இயேசுதான் வாசல். இடுக்கமான இந்த வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இயேசுவே. அவன் ரட்சிக்கப்படுவான், அவனுக்கு செழிப்பு உண்டாகும், மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பல தத்துவங்கள். ஹல்லேலூயா. ஒருவன் சொல்கிறான், வேலையே நான் செய்யும் வேலையே தெய்வம். ஹல்லேலூயா. இரவும் பகலும் பாடுபடுகிறான். ஹல்லேலூயா. அவன் நினைக்கிறான் இதுதான் தெய்வம் என்று சொல்லி. இன்னொரு சரி, நான் பல விதமான தியானங்களையும் நான் தத்துவங்களையும் தியானிப்பேன். ஹல்லேலூயா. அந்த தியானம் என்னை முக்தி அடைய செய்யும் என்று சொல்லி நினைத்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் என்னடா இருக்குது, எல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு குடிப்போம் நாளைக்கு சாவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவம். ஹல்லேலூயா. இன்னொரு தத்துவம், பலவிதமான மதங்கள், எல்லா மதங்களும் நன்மை என்று சொல்லி எங்கள் மதம் தான் பெரியது, உங்கள் மதம் தான் பெருசு, உங்கள் மதம் தவறு என்று சொல்லி மாற்றி மாற்றி மதங்களை குறித்து பேசிக்கொள்கிற ஒரு மத பைத்தியங்கள். ஹல்லேலூயா. இன்னொன்று திரையுலகம், பொழுதுபோக்கு. ஹல்லேலூயா. அருவறுப்புகள், நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்கு. இது அழகா இருக்குது, இங்கு அழகா இருக்குது, இதுல எந்த வாசல் நல்ல வாசல்? அருமையான பிள்ளைகளே, இந்த வாசல் எதுவும் நமக்கு ஜீவனுக்கு கொண்டு போகாது. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், கிறிஸ்தவ மார்க்கம் நல்ல மார்க்கம், நல்ல வாசல் அப்படின்னு சொல்லி சொல்லலை. அவர் சொன்னார், நானே வாசல். இயேசுதான் வாசலே ஒழிய, இயேசு சொன்ன வார்த்தைகளின்படி அந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லுகிற அந்த வார்த்தைக்குள்ளாக வழி அல்ல, அது வாசல் அல்ல. ஹல்லேலூயா. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மதம் ஒரு வாசல் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு தத்துவம் ஒரு வாசல் அல்ல. இயேசு என்கிற ஒருவர் நம்மை ரட்சிக்கிறவர், அவரே, அவர் ஒருவரே நமக்கு வாசல் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வோமாக. இப்படி இயேசு பேசினதை கேட்டு அங்கே யோவான் சுவிசேஷம் 10:19-20 அவர் இப்படி பேசுகிறத, நான் தான் வாசலுங்க. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் நினைத்து கொண்டு பைபிள் நமக்கு எழுதி கொடுத்துருக்குல்ல, இதுக்கு முன்னால யூதர்கள் எல்லாரும் அந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை கையில் வைத்திருந்தார்கள், மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் கையில் இருக்கிறது, அதுதான் நமக்கு வாசல் என்று சொல்லி நினைத்து, அதுதான் நமக்கு ரட்சிப்பு என்று சொல்லி நினைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆம், அந்த வசனங்கள் இயேசுடைய வசனங்களாய் இருக்கிறபடியினால் மாத்திரமே அதற்கு பிரயோஜனமே ஒழிய, அந்த வசனங்கள் வசனங்களினாலே மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அநேகர் சொல்லுகிறார், அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கு இயேசுவே வாசல், அவரே வழி என்று சொல்லி சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, இயேசு நல்லவருங்க, அவர் சொன்ன காரியங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் நினைக்கிற வரைக்கும் நமக்கு இடுக்கமான வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க நமக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு விருப்பம் இல்லை. இடுக்கமான வாசல் இயேசுவே. அங்கே யோவான் 10:9 வாசிக்கிற நானே வாசல். ஹல்லேலூயா. வேறு ஒரு வாசல் அல்ல, இதுவே நமக்கு ரட்சிப்பு உண்டாக்குகிற வாசல். அப்போஸ்தலர் 4:12 பேதுரு பேசும் பொழுது அவர் அதே காரியத்தை திரும்பவும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவராலே அன்றி, அல்லது இயேசுவாலே அன்றி, வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அருமையான பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது ஏதோ சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல. ரட்சிப்பு கொடுக்கிறவர் ஒரு
ஆல். ஒரு தேவன் அவர்தான் ரட்சிக்க முடியுமே ஒழிய நாம் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை நம்மை ரட்சிப்பதில்லை. ஹல்லேலூயா. அவராலே வே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். எனவே அவருடைய வார்த்தை நம்ம இன்றைக்கு ரட்சிக்குமே ஒழிய இயேசு இன்றைக்கு மரித்து போயிருப்பார். ஆனால் அவருடைய வார்த்தையினாலே நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த உலகத்தில் அநேக தத்துவங்களை எழுதினவர்கள் உண்டு. தத்துவங்கள் வாசிப்பதற்கு அழகாக இருக்கலாம், ஹல்லேலூயா. அது மிகவும் நன்மை உள்ள வார்த்தைகளாக தோன்றலாம், ஹல்லேலூயா. ஆனால் அந்த தத்துவங்களின்படி நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிறவர்கள் உயிரோடு இல்லை, ஹல்லேலூயா. ஆனால் இவரோ உயிரோடு இருக்கிறார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் வந்து இயேசுனுடைய இயேசு வந்து இப்படிலாம் நமக்கு சொல்லியிருக்கிறார், நல்லது சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்தாங்க. இயேசு மட்டுமே வாசல் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இயேசு விட்டுட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. இங்கே யோவான் சுவிசேஷம் 10:19-20 வசனங்களிலே அங்கே வாசிக்கிற இந்த வசனங்களை நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். அருமையான பிள்ளைகளே, இயேசுவே வாசல் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அன்றி வேறு ஒரு வழியும் இல்லை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக பொறுமை, ஒரு இடுக்கமான வாசல். தேவனுக்கு பயந்து பொறுமையோடு இருப்பது ஒரு இடுக்கமான வாசல். லூக்கா 21:17-19 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அருமையான பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சொல்கிற பொறுமையினால் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. பொறுமை நமக்கு வாழ்க்கையிலே இக்கட்டுகளுக்கு மத்தியிலே பொறுமையாய் வாழ்வது, அது நமக்கு ரட்சிப்பு. நம்முடைய ஆத்துமா காத்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுது என் நாமத்தினால் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், எல்லாரும் நம்மை பகைக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஒரு காரியத்தை நம்பி எல்லாரும் என்னை பகைக்கும் பொழுது என் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது என்று சொல்லி நாம் பொறுமையாய் இருக்கும் பொழுது, தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாக்கள் காத்து கொள்ளப்படும். இது இடுக்கமான வாசல். யோசேப்பை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அவன் வாழ்க்கையிலே அவன் நல்ல மனிதனாக இருந்தான். சிறு வயது முதற்கொண்டு வாலிப வயதிலே அவன் துன்மார்க்கமாய் வாழாதபடிக்கு அவன் நீதிமானாக வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அவன் கீழ்ப்படுகிறவனாக காணப்பட்டான். அப்படிப்பட்டவன் அவருடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை அடிமையாய் விற்று போட்டார்கள். அவன் போத்திப்பார் என்பதனாலே வாங்கப்பட்டு அவனுடைய வீட்டிலே அவன் நன்றாய் வேலை செய்கிறான் என்று சொல்லி அவன் உயர்த்தப்பட்டான். ஒரு நன்மை கிடைச்சது அப்படின்னு சொல்லி நினைச்சான். ஹல்லேலூயா. என் சகோதரர்லாம் என்னை பகைத்தார்கள். எதனால? அவன் நியாயம் செய்கிற நன்மை செய்கிறாங்கிறதுனால. ஹல்லேலூயா. அவனை பகைத்தார்கள். அங்கே போர்த்திபார் என்கிற ஒருவன் அவனை வாங்கினான். அவன் வாங்கினாலும் அவன் நன்றாய் யோசேப்பு நன்றாய் வேலை செய்கிறான் என்பதனால உயர்த்தப்பட்டான். உயர்த்தப்பட்டால் அங்கே பாலிய இச்சையை தூண்டுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுது அதை விட்டு ஓடி போனான். ஹல்லேலூயா. அவன் அடிமையாக இருக்கிற நேரத்திலும் கூட தேவ பயம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவனுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படிக்கு அவன் பொறுமையோடு எல்லா கஷ்டங்களுக்கும் மத்தியிலே பொறுமையோடு காத்திருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே போர்த்திபார் மனைவியினால் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சில சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஐயோ, நான் நல்லது செஞ்சேன், பாலியலிச்சே விட்டு ஓடி போனேன், ஆனால் எனக்கு கிடைச்சது சிறைச்சாலை. ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையிலே அடிக்கப்பட்டு அடியின்மை அடி. ஹல்லேலூயா. அங்கே சிறைச்சாலைக்காரன் கண்களில் அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஒரு நல்லது கிடைச்சது அப்பா, சிறைச்சாலைக்கு வந்தான், சிறைச்சாலையில் நமக்கு ஏதோ அங்கே ஒரு நல்லது கிடைச்சது அப்படின்னு சொல்லி நினைத்தான்.
ஆனால் அங்கே அந்த சிறைச்சாலையிலிருந்து அவன் கடைசியாக நேராக உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவ்வளவு தூரத்திற்கு உயர்த்தப்பட்டான்! பார்வோனுக்கு அடுத்த, அந்த ராஜாவுக்கு அடுத்த இரண்டாவது நிலைமைக்கு அவன் உயர்த்தப்பட்டான். அவன் கடைசி வரையில் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். தேவன் இஸ்ரவேல் மக்களை அங்கே எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு போவார்கள் என்கிற வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து தன்னுடைய எலும்புகளை குறித்தும் அவன் கட்டளையிட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படியாய் தேவன் பயம் தேவ பயத்தோடு பொறுமையோடு அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேறும் படிக்கும் வரைக்கும் காத்திருக்கிற ஒரு காரியம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. இது மிகவும் இடுக்கமான பாதை. ஹல்லேலூயா. 17 வருடங்கள் அவன் பாடுகளுக்குள்ளாக போனான். ஹல்லேலூயா. பல முறை மேற்றமும் தாழ்வுமாய் அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனாலும் தன்னுடைய தேவனுக்காக காத்திருக்கிற காரியத்தில் தேவ பயத்தோடு இருப்பதில் ஒரு நாள் விட்டு விலகாதபடிக்கு தேவனுடைய வசனம் அவனை புடம்பிடும்படிக்கு அந்த பாடுகளுக்கு மத்தியிலே அவன் ஒவ்வொரு நாளும் தன்னை சீர்படுத்தி கொண்டே வந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இது இடுக்கமான பாதை. அருமையான பிள்ளைகளே, இடுக்கமான பாதையை நாம் தெரிந்து கொள்வோமாக. உன்னுடைய வாழ்க்கையில மேடும் பல்லவுமாய் அநேக காரியங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. அவனோ பொறுமையோடு காத்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் ஒரு காரியத்தில் இன்னொரு உதாரணமாக பார்ப்போமானால், இஸ்ரவேல் மக்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர் செங்கடலிலே வந்து செங்கடலுக்கு கரையிலே நிற்கும் பொழுது, ஹல்லேலூயா, அங்கே பார்வோன் மீண்டுமாய் திரும்பி பின்னாலே அவர்களை துரத்தி கொண்டு வருகிறதை பார்த்தபோது இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள். அவர்கள் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்க முடியல. ஹல்லேலூயா. அவர்கள் கஷ்டம் வரும் பொழுது கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க முடியல. பாடுகள் வரும் பொழுது கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க முடியல. இடுக்கமான வழியை தெரிந்து கொள்ள முடியவில்லை. பொறுமையா இருப்போம், என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவரை விசுவாசிக்க முடியவில்லை. அங்கே பார்க்கிறோம் யாத்திராகம் 14:10-11 வசனங்களிலே, அங்கே பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திர தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு விட்டு அந்த கூப்பிட்ட கர்த்தரை நாம் கூப்பிட்டு இருக்கிறோமே, அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி சொல்வதற்கு பதிலாக அவர்கள் அந்த இடுக்கமான வழி அந்த பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய கொஞ்ச நேரம், ஏனென்றால் கொஞ்ச நேரத்தில் அந்த பார்வோன் வந்து விடுவான், அவன் வந்தால் நம்மை நொறுக்கி போடுவான் என்று சொல்லி பயந்து போயிருக்கிறவர்கள் இன்றைக்கு தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனாலும் அவள் வாய் அகலமான வழியை தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே 11 வசனத்தில் சார், அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றோ வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று சொல்லி மோசேயோடு சண்டை போடுகிறார்கள். அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு கஷ்டமான பாடுகள் நிறைந்த வழிகள் வரும் பொழுது எளிதாய் ஒரு மனிதனை குறை சொல்லும்படிக்கு குற்றப்படுத்தும்படிக்கு தைரியப்பட்டு பேசிவிடுகிறோமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அகங்காரமான வார்த்தைகளை பேசிவிடுகிறோமா? இன்றைக்கு விசுவாசம் இல்லையோ? இன்றைக்கு தேவ பயம் இல்லையோ? இன்றைக்கு தேவனுடைய அன்பு இல்லையோ? ஹல்லேலூயா. மற்றவர்களை நேசிக்கத்தக்கதான இருதயம் இல்லையோ? இவ்வளவு நாளும் தேவன் செய்த நன்மையை நினைக்க முடியாதோ? இவ்வளவு நாளும் தேவன் நம்மை நடத்தி கொண்ட வழியை நினைக்க முடியாதபடிக்கு பயந்து போய் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுவோமோ? ஹல்லேலூயா. இடுக்கமான வழியை தெரிந்து கொள்வோமாக, அதிலே ஜீவன் இருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, அங்கே அவர்கள் அந்த நேரத்திலே அங்கே அந்த அதிகாரத்தில் கடைசியிலே நான் வாசிக்கும் பொழுது யாத்திராகும் 14:30-31, அங்கே தேவன் அவர்களுக்கு முன்பாக செங்கடலை பிளந்து அவர்களை வெறுந்தரையில் நடந்து வர பண்ணி பார்வோனுடைய சேனையை பின்னாலே இழுத்து கொண்டு வந்து அவர்களை செங்கடலிலே அவிழ்த்து போட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். பொறுமையாக இருக்க மாட்டோமா? ஹல்லேலூயா. பொறுமையா இருக்க முடியாதா? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அந்தந்த நேரத்தில் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை தராமல் போய்விடுவாரா? ஹல்லேலூயா. அவர் எகிப்திலிருந்து பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தவர் இன்றைக்கு பார்வோனுடைய கையிலே நம்மை விட்டு விடுவாரா? இதையெல்லாம் உணர முடியாமல் பொறுமை இல்லாமல் ஆண்டவர் செய்ய மாட்டார் என்று சொல்லி நினைக்கத்தக்கதான ஒரு சிந்தனை, அது ஒரு அகலமான பாதை. ஹல்லேலூயா. அது கேட்டுக்கு கொண்டு
போகிற பாதை. ஹாலேலூயா. பொறுமையாய் தேவ பயத்தோடு காத்திருப்போமானால் தேவன் நன்மை செய்வார். யாத்திராகமும் 14:30-31 வசனங்களில வாசிக்கிறோம், இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்துவமான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இவ்வளவு பாடுகளுக்கு பின்பாக விசுவாசம் வைத்தார்கள். முதலாவது விசுவாசம் வைக்க முடியவில்லை. இடுக்கமான பாதையை தெரிந்து கொள்வோமாக. கஷ்டமான பாதைகளிலும் பொறுமையாக இருந்து தேவனை விசுவாசிப்போமாக. நாம் மூன்றாவதாக இடுக்கமான பாதை என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு பதிலாக ஒரே காரியமாய் சொல்லும் இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கமே ஒரு இடுக்கமான வாசல். ஹல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிற ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் என்று சொல்லி சொல்லுகிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதல் என்று சொல்லி கொலை செய்யாதிருப்பாக என்பதற்கு பதிலாக கோபித்துக் கொள்பவன் என்றும், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுவதற்கு பதிலாக ஸ்திரீயை இச்சையோடு பாராதுங்கள் என்று சொல்லியும், இப்படிப்பட்ட இடுக்கமான வாசலை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், இங்கு இருப்பதை விற்று பிச்சை கொடுங்கள். ஹல்லேலூயா. மாதிரி ஜபம் செய்யும்படிக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுவோமாக. ஹல்லேலூயா. இப்படியா நாம் இயேசுனுடைய இயேசு நமக்கு சொல்லியிருக்கிற இப்படிப்பட்ட இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்போமாக. ஹல்லேலூயா. கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் நாம் வேதத்திலே நான் வாசித்தது போல மத்தேயு 5:6-7 அதிகாரங்களிலே நாம் யார் பாக்கியவான்கள், வெளிச்சமாயிருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி சொல்லிக் கொடுத்ததையும், 3 நீதிக்கிரியைகளாகிய ஹல்லேலூயா, ஜபம், உபவாசம், நற்கிரியைகள் என்று சொல்லி 3 காரியங்களையும் நாம் கற்றுக்கொண்டோமே. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டோமே. இன்றைக்கு கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோமே. தொடர்ந்து நாம் மத்தேயு 7 அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கிறது, குற்றவாளியாக மற்றவர்களை தீர்க்காதிருங்கள். இது எல்லாம் இடுக்கமான பாதை. இதை எப்படி செய்வது? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் மாத்திரமே நாம் இதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கேளுங்கள், கொடுக்கப்படும் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் மோசேயைப் போல விழுந்து கிடந்து கேட்போமானால் அது ஒரு இடுக்கமான பாதை. கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி சந்தேகம் அல்ல, அதனுடைய முடிவு நன்மையே. ஹல்லேலூயா. கேளுங்கள், கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கனி கொடுங்கள். ஹல்லேலூயா. நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போமாக. இவெல்லாவற்றையும் கேட்ட நாம் எல்லாரும் அதே வசனங்களுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற வாழ்க்கைக்குள்ளாக நாம் வருவோமாக. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன்.